ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், உங்களோட விண்டோஸ் 11 பிசி இல்லைனாலும் லேப்டாப்பில் உங்களோட டைம் அண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ராங்காக காமிச்சுன்னா, தவறாக காமிச்சுன்னா அதை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் 11 பிசியில் கீழே வலது பக்கம் கீழே கார்னரில் உங்களோட டைம் அண்ட் டேட் வந்து ஷோ ஆகிட்ருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அட்ஜஸ்ட்டு டேட் அண்ட் டைம் அந்த மாதிரி ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீ கீழே வர வேண்டியிருக்கும். கீழே வந்து அடிஷ்னல் கிளாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்பப் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு போயிடும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டேட் அண்ட் டைம், ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் செட் பண்ணணுமோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே டைம் எந்த டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுமோ, ஸோ அந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே ஓகேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட டேட் அண்ட் டைம் வந்து இங்கே கீழே வந்து செட் ஆகிரும். ஸோ எந்த டேட் அண்ட் டைம் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட விண்டோஸ் 11 பிசியில் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.